வணக்கம் குழந்தைங்களா, இன்னைக்கு தமிழில் பாடம் பார்க்கலாமா? இன்னைக்கு பாருங்க, தமிழ் புக் எடுங்க. எந்த பாடம் பார்க்க போகிறோன்னா, நண்பரை கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாடம் எதை வச்சிருக்குன்னா, விலங்குகள் பற்றி. சரிங்களா, விலங்குகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த படங்கள்லாம் பாருங்க, இதில் என்னென்ன இருக்கு பாருங்க, விலங்குகள் பிக்சர்லாம் இருக்கா? தெரியுதா எல்லாத்துக்கும்? இது என்ன விலங்கு? கரடி. அடுத்து இது என்னது? ஒட்டகச்சிவிங்கி. அடுத்து வரிக்குதிரை, சிறுத்தை, பாண்டா கரடி, யானை, புலி, சிங்கம், கழுதை புலி, கங்காரு, நரி. இந்த விலங்குகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பாடம் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். நண்பரை கண்டுபிடி, அதாவது நண்பரை கண்டுபிடிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். பிக்சரில் இப்போ நம்ம பார்த்த விலங்குகள்லாம் இருக்கா? அது இல்லாமல் என்ன இருக்குது? குரங்கு இருக்குது, முயல் இருக்குது, கிளி, பறவைகளும் சேர்ந்து இருக்குது. சரிங்களா, இப்போ பாருங்கள், நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார். அதாவது முயல் சொல்லுது, நம்மளோட விளையாட யார் வரப்போகிறா? ஒரு புது நண்பர் வரப்போகிறார். உடனே யாரை கேட்க? அணில் கேட்குது, புது நண்பரா, யார் அவர்? உடனே என்ன கேட்குது? புது நண்பரா, யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே முயல் சொல்லுது, நீங்களே கண்டுபிடியுங்கள், நான்கு கால்கள் கொண்டவர். நீங்களே கண்டுபிடிங்க, நான்கு கால்கள் கொண்டவர். சரிங்களா, அடுத்து வாத்து, மாடுதானே. உடனே வாத்து என்ன சொல்லுது? அது மாடுதானே அப்படின்னு சொல்லி வாத்து கேட்குது. உடனே முயல் சொல்லுது, இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர். அதுக்கு வந்து என்ன கிடையாது? கூரான கொம்புகள் கிடையாது. உருவம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அதுக்கு என்ன இல்லை, மாடு இல்லை அது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாரு, யானை சொல்லுது, யானை குரங்கும் பேசியிருப்பாரு. உடனே குரங்கு சொல்லுது, ஓ நான் சொல்லட்டுமா, யானை தானே. உடனே குரங்கு சொல், யானை தானே அது அப்படின்னு சொல்லுது. முயல், நீமிக்க இருந்து வேகமாக ஓடுவார். கிடையாது, தும்பிக்கை கிடையாது. யானைக்கு என்ன இருக்கும்? தும்பிக்கை இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து என்ன கிடையாது? தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார். அடுத்து கழுகு, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே. உடனே சிறுத்தை வேகமாக ஓடும் இல்லையா? உடனே கழுகு சொல்லுது, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே அதுன்னு சொல்லி யார் சொல்கிறா? கழுகு சொல்லுது. முயல், இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும். அது மேலே என்ன இருக்காது? கருப்பு புள்ளி இருக்காது, என்ன இருக்கும்? நீண்ட கால்கள் தான் இருக்கும். உடனே நரி சொல்லுது, வரிக்குதிரையா, அந்த விலங்கு வந்து என்னது? நரி, வரிக்குதிரையா அப்படின்னு சொல்லி கேட்குது. முயல், இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர். அதாவது வரிக்குதிரை பார்த்துருக்கீங்களே, அதில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. அதோட கழுத்து மட்டும் எப்படி இருக்கும்? நீண்ட கழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கிளி, ஐ தெரிந்து விட்டதே, ஒட்டகம் தானே. உடனே கிளி சொல்லுது, தெரிஞ்சிருச்சு எனக்கு, ஒட்டகம் தானே அது அப்படின்னு சொல்லி சொல்லுது. முயல், இல்லையே, உருண்டையான திமிழ் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும். அதில் என்ன இருக்காது? இப்போ ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா படத்தில் பாருங்கள், இதுதான் வந்து திமிழ். இந்த உருண்டையான திமிழ் இருக்காது, என்ன இருக்கும்? உடலில் கட்டங்கள் தான் இருக்கும். அனைவரும், ஓ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. புது நண்பர் வந்தார், விளையாட்டு தொடங்கியது. அப்போ அந்த விளையாட்டில் யார் புதுசாக வந்திருக்கா பாருங்கள், படத்தை பாருங்கள் எல்லாரும், ஒட்டகச்சிவிங்கி. சரிங்களா, அப்போ அந்த புது நண்பர் யார்? ஒட்டகச்சிவிங்கி. புது நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே, அவர் பெயரை எழுதுங்கள். இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்த்துட்டோம், புது நண்பர் யாருன்னு பார்த்துட்டோமா? யார் அது? ஒட்டகச்சிவிங்கி. அந்த பெயரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே எழுத போகிறோம், ஒட்டக ஒட்டகச்சிவிங்கி. புரியுதுங்களா கதை? புரியுதா? இப்போ புது நண்பர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.